Hello everyone, Emcee Thamizharasan here from Chennai Event Emcees, Entertainers and Professionals, Event Emcee, Emcee Trainer, Emcee Manager and the Founder of the Above Brands. என்னுடைய பல நாள் ஆசை ஒன்று இன்றைக்கி நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம், வெட்டிங் எம்சிங். இப்போது எம்சிங் பற்றி நிறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். அதில் எம்சிங்கோட ஆரம்பம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அப்ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எம்சிஏ அப்படின்னும் போது ஒரு கேம்ஸ் பேஸ்டு இல்லாமல் வெட்டிங் எம்சிஏ தான் இருப்பேன். இன்கேஸ் இன்ஃபேக்ட் நான் ஆன்லைனில் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தா எம்சின்றது வந்து வெட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வெட்டிங் எம்சிங்கில் வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எம்சி வந்து மணமக்களை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, அங்கே வந்து சட்டலாக ப்ளே பண்ணணும், சில விஷயங்கள் வந்து அந்த மணமக்கள் தான் ஸ்பாட்லைட் இருக்க மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்போது வெட்டிங் எம்சிங் அப்படின்றது ஒரு ஆர்ட் அப்படின்ட்டே சொல்லலாம். அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த வகையில் ரொம்ப நாளாக நான் வந்து வெட்டிங் வந்து எம்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அதுக்கான ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்டு தினேஷ் பாபுடைய வெட்டிங், இன்ஃபேக்ட் லாஸ்ட் டூ டேஸாக என்னோடய அப்டேட்ஸ் பார்த்து வந்திருப்பீங்க, அதில் போட்டு தினேஷ் அண்ட் ஸ்னேகாவோட வெட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் என் சார்பாகவும் நந்தினி சார்பாகவும் எங்களுடைய சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் என்டர்டெய்னர்ஸோடைய டீம் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறவங்களோட இந்த வெட்டிங்கோட ப்ராசஸில் இருந்து, லைக் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து என்கேஜ்மெண்ட் செரமனி, அப்போ வந்து நான் மட்டும் போயிருந்தேன், போயிட்டு வந்து அதை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணேன், ஜூமில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி வர முடியும். ஏன்னா கொரோனா டைம், அந்த டைமில் கோவிட் லாக்டவுன் டைம், ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருந்தது, லிமிடெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வர முடியாதவங்க அப்ராட்ல இருக்கவங்களுக்குலாம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி அவங்க அந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாத அளவுக்கு அதை வந்து பார்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் கேம்ஸும் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நேற்று ஈவினிங் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதில் கேம்ஸும் இருந்தது, டான்ஸ் இருந்தது, பாட்டு இருந்தது, நிறைய என்கேஜ்மெண்ட் இருந்தது. அந்த வகையில் நேற்று ரொம்ப பிரம்மாண்டமாக போச்சு. இன்றைக்கி வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட்டு ப்ளே சட்டில் ரோல். ஓகே, அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் நேற்று அகெயின் ஜூம் அண்ட் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணோம். இன்றைக்கும் ஓகே ஜூம் அண்ட் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். பட் அது எல்லாமே செட் பண்ணிட்டதுக்கப்புறம் சரி ஓகே வேறு ஏதாவது பண்ணலாமான்னு ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அவுட் வாட் எல்ஸ் கேன் பி டன் அப்படின்போது ஐயர் வந்து ரொம்ப அழகாக பண்ணார். இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ப்ராசஸ் வந்து ஒன்று ஒன்றும் பண்ணும்போது இது எதுக்காக பண்ணுறோம், நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், எது பண்ணக்கூடாது, எதுக்காக இந்த முறை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். நடுவில் ஒரு சின்ன பிரேக் கிடச்சது, லைக் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஐயர் ஒரு சின்ன பிரேக் எடுத்தார், லைக் மாப்பிள்ள பொண்ணு ரெடி ஆகிட்டு வரதுக்காக. அந்த டைமில் மைக் ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மைக் அண்ட் ஸ்பீக்கர் நிற்க வச்சுருந்தாங்க. அப்படின்னும்போது அந்த கேப் இருக்கும்போது நான் என்ன பண்ணால் சரி ஓகே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அதில் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இவங்க கூட நல்லா பழகிட்டு நான் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்லேயும் சரி நேற்று ரிசப்ஷனும் சரி பழகிட்டதுனால ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் நல்லா பேசுவா, யார்கிட்ட போனால் கரெக்டாக வேலை நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சது. அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு மேடம் கிட்ட போனேன், உஷாக்கா தான் அவங்களை கூப்பிடுவோம். அவங்ககிட்ட போயிட்டு ஆரம்பிக்கு ஓகே எதாவது ஃபில் பண்ணலாம் மேடம் நான் மைக் இருக்கு நீங்கள் எதாவது பேசுன்னு சொன்னால் அவங்க ஸ்போர்ட்டிவ் ஷீஸ் ஆல்வேஸ் ஸ்போர்ட்டிவ் பர்சன் அவங்க எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சாங்க, அவங்க ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, போயிட்டு மற்றவங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஆரம்பிச்சது தான். தென் யூஸ்வலாக நான் இதை பண்ணுவேன், நான் அவங்க கையில் கொடுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் லீட் எடுத்து வந்து இன்னும் சில பேர் பொண்ணு வீட்டு சைடு சில விஷயங்கள் பேச வைக்கிறது, மாப்பிள்ளை வீட்டு சைடு சில விஷயங்கள் பேச வைக்கிறது, கடைசியாக தேங்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐ டிட் தி எம்சிங். ஸோ அந்த வகையில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ தி வெட்டிங் எம்சிங் டுடே. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக பேசிக்கலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வெட்டிங்க்கு எம்சி தேவையான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் படி வந்து தேவைப்படாது. இன்ஃபேக்ட் சில இடத்துல வந்து மைக் அண்ட் ஸ்பீக்கரே இருக்காது, நம்மளுடைய முறை போயிட்டே இருக்கோ அவ்வளோ வரவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் மைக் அண்ட் ஸ்பீக்கர் வச்சா இது மாதிரி எம்சி வச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பக்கம் வந்து வரவங்களுக்கு கைட் பண்ணுறது, லைக் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுனா காஃபி ரெடி ஆகிடுச்சுனா அதை பற்றி சொல்கிறது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் நடுவில் கிடைக்கக்கூடிய அந்த பிரேக்கை ஃபில் பண்ணி அதை பாஷ், அதாவது கேம்ஸ்ன்னு போகக்கூடாது. வெட்டிங் டைமில் வந்து கேம்ஸ்ன்றதை போகிறத விட நிறைய இன்ட்ராக்ஷன் வந்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேர் கூட ரிசப்ஷனில் பார்த்து வெட்டிங்கில் கேட்பாங்க இன்னைக்கு கேம் நடத்தலான்னு கேட்பாங்க, நான் சொல்லிவிடுவேன் இல்லை இன்றைக்கி நமக்கான கேம்ஸ்க்கான டைம் கிடையாது, வந்து அந்த வெட்டிங்கு தான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்தந்த நேரத்தில் அது இது நமக்கு வந்து அமையணும். ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரிசப்ஷனோட என்ன கேட்டால் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா சங்கீத் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா மாப்பிள்ளை பொண்ணும் சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ ரிசப்ஷனில் நம்ம என்டர்டைன்மெண்ட் என்ன வச்சாலும் சரி மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜில் அவங்க பிஸியாக இருப்பாங்க, அவங்களால இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது, நிறைய விஷயங்களை கலந்துக்க முடியாது. நாளைக்கு அவங்க வீடியோ பார்த்து தான் மேபி ஸ்டேஜில் இருக்கும்போது நடக்கிறது காதில் விழோ அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணலாம். பட் ஸ்டில் அவங்களும் இறங்கி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சங்கீத் பிளான் பண்ண சொல்லுவோம். ஸோ தட் சங்கீத்தை பொறுத்தவரைக்கும் ஃபார்மல் ஒர்க் எதுவுமே கிடையாது, அப்போது எல்லாருமே கலந்து விளையாட முடியும். ஸோ அந்த வகையில் இது மாதிரி வெட்டிங் பிளானிங்க்கு வந்து வி யூஸ் டு சஜஸ்ட் அவர் கிளைண்ட்ஸ். ஸோ வெட்டிங் எம்சியாக வந்து நான் என்னுடைய சஜஷன், அப்கமிங் எம்சிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து கிளைண்ட்ஸுக்காக இருக்கட்டும் என்ன சஜஸ்ட் பண்ணணும், அது மாதிரி வெட்டிங்கில் வந்து கேம்ஸ் நிறைய பிளான் பண்ணுறத விட மெயின் வெட்டிங்கில் சொல்ல, நாட் இன் ரிசப்ஷன் ஆர் சங்கீத், அங்கே மோர் ஆஃப் இன்ட்ராக்ஷன், மோர் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம், சட்டிலாக பண்ணலாம். எம்சி வந்து கொஞ்சம் சட்டில் ரூல், அவங்கள நிறைய பேச வைக்கணும் மாப்பிள்ள சைடு பொண்ணு சைடு. பட் திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க்,
இப்போ ஒரு ஃப்ரெஷர் எம்சாலியோ இல்லை விஷயமே தெரியாதவங்களால சீக்கிரம் பண்ண முடியுமானோ தே கேன் ட்ரை, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா யார்கிட்ட போனால் பேச வைக்க முடியும், எந்த உறவு முறை வந்து அங்கே இம்பார்ட்டன்ட்டு, யாரை பேச வைக்க முடியும், அவங்க பேசணும்னா என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம், இல்லை நம்ம ரெண்டு கொஸ்டின் கேட்டால் அவங்க பதில் சொல்லணும்னா எப்படி அங்கேருந்து வந்து அடுத்த பர்சன் கிட்ட வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம மூணு நாலு பேர்ட்ட மைக் எடுத்துகிட்டு போகிறோம், யாருமே பேசலாம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு போராக முக்கியாயிடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்த எப்படி நம்ம ஒரு ஸ்பான்டேனியஸாக வந்து அங்கே நம்ம ஒரு ஹியூமர் எடுத்துருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி எப்படி அடுத்த ட்ரான்ஸ்லேஷன் போகிறோம் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வெட்டிங் எம்சி நம்ம சொன்ன மாதிரி வெட்டிங் எம்சி அப்படின்றது நம்ம தமிழ் கல்ச்சரில் குறிப்பாக கிறிஸ்டியன் கல்ச்சரில் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நிறைய ஃபார்மல் இவெண்ட் இருக்கும், அங்கே வந்து எம்சி அங்கேயும் சரி மோர் ஆஃப் நோ கேம்ஸ் தான் அங்கே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். பட் ஹிந்து கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் எம்சிக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன கேட்டாலே நான் வந்து அங்கே எம்சிக்கான ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லி இது மாதிரி மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு அங்கே கரெக்டாக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எம்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அங்கே ஒரு மெமரி எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நான் இன்றைக்கி பண்ணதில் வந்து எம்சிங் அவசியமானு கேட்டால் அவசியப்படலை. ஏன்னா ஆல்ரெடி அந்த க்ரௌட் வந்து நாங்கள் மிங்கிள் பண்ண வச்சுட்டோம், என்கேஜ்மெண்ட்லேயும் சரி ரிசப்ஷன்லேயும் சரி. ஓகே, இன்றைக்கி அடிஷனலாக கேப் ஃபில் பண்ணலாம்னு நினச்சோம். பட் இதே வந்து நீங்கள் வந்து ரிசப்ஷன்லலாம் இது மாதிரி பண்ணலை, என்கேஜ்மெண்ட்லேயோ ரிசப்ஷன்லேயோ சங்கீத் பண்ணலை அப்படின்னா அப்போ மேபி நீங்கள் வெட்டிங்கில் வந்து ஒரு எம்சி வச்சு அங்கே ஏதாவது எம்சியை வச்சு இதெல்லாம் டாக் இனிஷியேட் பண்ணி மேபி வெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கேம்ஸ் என்ன கூட இருக்கலாம். நிறைய கிளைண்ட்ஸ் அது மாதிரி இருக்கிறாங்க, வெட்டிங் முடிச்சுட்டு அந்த லஞ்ச் எடுக்க இருக்கக்கூடிய அந்த 1 hour 2 hours வந்து ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஏதாவது கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்லாமும் கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் எப்பவுமே சொல்லுவேன், லைக் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய இவெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து நானும் நந்தினியும் எங்கள் மென்டர் டாக்டர் மாரஜா அவருடைய தலைமையில் வந்து ஒரு 50 to 80 ஜானர்ஸாக பிரித்து வச்சிருக்கோம். அதில் வெட்டிங் எடுத்தாலே நான் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லுவேன். வெட்டிங் எங்கே ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட்டில் ஆரம்பிக்கும். ஸோ என்கேஜ்மெண்ட்டில் வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்சிங் வரும். அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு முன்னாடி சங்கீத் பண்ணலாம், சங்கீத்தில் வந்து எம்சி நான் சொல்ல எல்லாமே இவெண்ட் மேனேஜ்மெண்ட் எம்சிங் எல்லாமே அப்ளிகபிள். என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா சங்கீத், அதுக்கப்புறமா ரிசப்ஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் சங்கீத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நீங்கள் ஹல்தி எடுத்துக்கலாம், மெஹந்தி எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், ஹல்தி செரிமனி, ஹல்தினா நலங்கு செரிமனி, அதில் கூட சில இடத்துல எம்சி யூஸ் பண்ணுறாங்க. மெஹந்தி செரிமனி, மருதாணி வைக்கிறது பிரை க்ரூம் சைட்லாம், ஐ மீன் பிரைடு பிரைடோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து மருதாணி வச்சுக்கிறது, க்ரூம் சைடும் வந்து கலந்துப்பாங்க. ஸோ தட் வில் பி மெஹந்தி செரிமனி, அதுக்கப்புறமா சங்கீத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் ரிசப்ஷன், அப்புறம் வெட்டிங், வெட்டிங் அப்புறம் போஸ்ட் வெட்டிங் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து வெட்டிங் எலிமெண்ட்ஸில் எடுத்துகிட்டு வரும். அப்புறம் அந்த வெட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃபேமிலியோட என்ன அசோசியேஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் வளைக்காப்புன்னு வந்தால் வளைக்காப்பு பண்ணலாம், பேபி ஷவர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நேமிங் செரிமனி வைக்கலாம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி, அப்படியே அதுக்கப்புறம் லைஃப் மூவ் ஆன். இந்த மாதிரி ஒரு வெட்டிங்கை பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஜானர் கிட்ட சொல்லுவேன். இது மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் த எம்சி. ஏன்னா இப்போ நான் அதில் சொல்லும்போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மேபி கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும், இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அழகாக பார்த்துப்பாங்க, வெதர் இவன் மேனேஜர் ஆர் எம்சினாலும் சரி, உங்களுக்கு அந்த எந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் 9007198 ஆல்ரைட் நம்பர் 8610257395. எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் chennaivententertainers.com விசிட் பண்ணலாம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் சென்னை இவெண்ட் என்டர்டைனர்ஸ் லைக் பண்ணிங்கனாலும் அங்கே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். எங்களுடைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சென்னை இவெண்ட் என்டர்டைனர்ஸ் அண்ட் ஆல்சோ சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் வர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்குலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.